Hello friends, welcome to our channel. Learn and teach with Arun. In this video, we have R language in our data frame. Data frame is create from data frame. It is a list of vectors all having the same length. Data frame it is used to store tabular data. Okay, so in the example of paranga, moon vector data frame create from D1 is equal to data.frame VR1, VR2, VR3 அப்படினு சொல்லி கொடுத்துறோம். சோ இங்க VR1 அப்படிங்கிறது ஒரு வெக்டர், VR2 அப்படிங்கிறது ஒரு வெக்டர், VR3 அப்படிங்கிறது ஒரு வெக்டர். சோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வெக்டர்ஸ் வச்சிட்டு நம்ம ஒரு டேட்டா ஃபிரேமை கிரியேட் பண்றோம். இந்த வெக்டர்ஸ் உடைய லெந்த் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். இப்ப VR1 உடைய லெந்த் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். சரிங்களா? அதே போல VR2 உடைய லெந்த் அப்படினா 8 இருக்கும். VR2 அப்படிங்கிறது 8 ஸ்ட்ரிங் இருக்கும். VR1 அப்படிங்கிறது 8 நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும். சரிங்களா? அதே போல VR3 அப்படிங்கிறது 8 ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம வந்து இங்க சொல்லிருப்போம். டேட்டா ஃபிரேம் இஸ் எ லிஸ்ட் ஆஃப் வெக்டர்ஸ் ஆல் ஹேவிங் தி சேம் லென்த் அப்படின்னு சொல்லிருப்போம். சரிங்களா? அதே போல டேட்டா ஃபிரேம் கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. read.table, read.csv, டேட்டா ஃபிரேம், read.xls, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா ஃபிரேமை கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சிஎஸ்பி ஃபைல்ல இருந்து நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே போல ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணோம்னா ரீட் டாட் டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் இருக்கு. நாம் வந்து வெக்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த வெக்டர்ஸ் வச்சுட்டு நம்ம டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு வந்து டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன போல D1 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். VR1, VR2, VR3 இந்த மாதிரி மூணு வெக்டர்ஸ் வச்சுட்டு டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, புக் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல பி டைட்டில் அப்படிங்கிறது ஒரு வெக்டர், பி ஆத்தர் அப்படிங்கிறது ஒரு வெக்டர், பி பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர். ஸோ இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல வெக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன்லயே நம்ம வந்து வெக்டர் கிரியேட் பண்ணி அதை அசைன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதுதான் வந்து வித்தியாசம். அதே போல இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, df1 அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். வெக்டர் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இங்க ரீட் டாட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நேம் ஆஃப் த ஃபைல், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு, இது எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த பாத்தை வந்து நம்ம இங்க கொடுக்கணும். சரிங்களா? அந்த ஃபுல் பாத்தை வந்து நம்ம இங்க கொடுக்கணும். ஸோ அந்த லொகேஷன்ல இருந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்து அதை வச்சுட்டு ஒரு df1 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இது டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறதுனால செப்பரேட்டர் சிம்பிள் வந்து டேப் சிம்பிள் /t அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ df1 பிரிண்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு டேட்டா ஃப்ரேமும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த D1 டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணதுக்குண்டான ரிசல்ட், 8 ரோ இருக்கு இல்லையா இது. அதே போல புக்கு அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணது இந்த ரிசல்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா இது. df1 அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம இந்த VR1, VR2, VR3 இந்த மூணு வெக்டர்ஸ் வச்சுட்டு D1 அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுவோம். சரிங்களா? நான் அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து D1 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் பாருங்க, 8 ஆப்ஜெக்ட், 3 வேரியபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து VR1, VR2, VR3 இருக்கு இல்லையா, அதுதான் காலம் நேம் அல்லது வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் இங்கே 1, 2, 3, up to 8 இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் இருக்க ஒவ்வொரு ரோவும், அதாவது ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான நேம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ரைட் சைடில் இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா D1 அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இந்த VR1, VR2, VR3 அப்படிங்கிறது காலம் நேம் அல்லது வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம், அல்லது மெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 1, 2, 3, up to 8 இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்றும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஒரு ரெக்கார்டு ஒரு ரோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இங்கே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் நமக்கு வந்துருக்கு பாருங்க, 8 ஆப்ஜெக்ட் இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணலாம். புக் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் சொன்னோம் இல்லையா, அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? முதல்ல அதை செலக்ட் பண்ணி அதை மட்டும் ரன் பண்ணுறேன். நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, வேரியபிள் நேம் வந்து பி டைட்டில், பி ஆத்தர், பி பிரைஸ், ஆப்ஜெக்ட் நேம் வந்து டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்துக்குவோம், இல்லை அப்படின்னா அது டிஃபால்ட்டாக 1, 2, 3 அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? இந்த புக்கு டேட்டா ஃப்ரேமை நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண புக் அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த புக்கு இது இருக்கு இல்லையா, அதை மேக்ஸிமைஸ் பண்ணால் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். பி டைட்டில், பி ஆத்தர், பி பிரைஸ் அப்படிங்கிறது அந்த வேரியபிள்ஸ் அல்லது வேரியபிள் நேம்னு சொல்லுவோம்.
இதெல்லாமே வந்து என்னென்ன டேட்டா டைப்ல இருக்கு, என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ பி டைட்டில் அப்படிங்கிறது கேரக்டர் வெக்டர், பி ஆத்தர் அப்படிங்கிறது கேரக்டர் வெக்டர், பி பிரைஸ் அப்படிங்கிறது நியூமெரிக்கல் வெக்டர். சரிங்களா? அடுத்தது டிஎஃப்1 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், இந்த RS2018.txt இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ரீடு டாட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டிஎஃப்1 கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் வந்துருக்கு பாருங்கள், அந்த டிஎஃப்1 அப்படிங்கிற டேட்டா ஃப்ரேமில் என்னென்ன டேட்டா இருக்குது அதை வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கும். சரிங்களா? இந்த டிஎஃப1ல வந்து 35 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 15 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் V1, V2, V3, V4 இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய காலம் நேம்ஸு, அதில் இருக்கக்கூடிய ரோ நேம்ஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. அதனால் வந்து டிஃபால்ட்டாக V1, V2, V3 அந்த மாதிரி காலம் நேம்ஸ் அல்லது வேரியபிள் நேம்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது DF2 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறோம். ரீடு டாட் சிஎஸ்வி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்வி ஃபைல்லேருந்து ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? எப்பவுமே இந்த பாத்து கொடுக்கும்போது ஃபுல் பாத்தை வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இந்த சிஎஸ்வி ஃபைல்லேருந்து நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஓகேங்களா? இதை மட்டும் ரன் பண்ணுறேன். நமக்கு RS2018.csv அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல்லேருந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கோம். DF2 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ DF2ல என்ன இருக்குன்னு பாருங்கள், 34 ஆப்ஜெக்ட், 13 வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? இதில் ஸ்டேட் யூடி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படி டிசம்பர் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 13 வேரியபிள் இருக்கும். ஓகேங்களா? 13 வேரியபிள் இருக்கு இங்கே, 34 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 1, 2, 3 வேபிள் அப் டு 34 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒன்று ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த DF2 டேட்டா ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா ஃப்ரேமில் இந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்ம ரோ நேமாக எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் ரோ நேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, ரோ டாட்டு நேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. சரிங்களா? அதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் என்ன இருந்தது, ஸ்டேட்டு யூடி அப்படின்னு இருந்தது இல்லையா, அதை நம்ம இங்கே டைப் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, ஸ்டேட் யூடி அப்படின்னு சொல்லி, அந்த காலம் வந்து ரோ நேமாக எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவதுக்கு மினி. அதே போல் இங்கே வந்து செப்பரேட்டர் சிம்பிள் வந்து கமா யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து கமா செப்பரேட்டட் ஃபைலு, அதனால கமாவை வந்து செப்பரேட்டர் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த DF2-ஐ திரும்ப கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கு பாருங்க, ரோ நேம் இருக்கு இல்லையா, அது வந்து மாறி இருக்கு பாருங்க. முதல்ல வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி வந்து ரோ நேமு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க SID1, SID2 அதுதான் வந்து ரோ நேமாக வந்திருக்கு. காலம் நேம்ஸ் வந்து ஆல்ரெடி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்றது இல்லையா, அது அதாவது வேரியபிள்ஸ். சரிங்களா? இங்கே வந்து இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ DF2-ஐ டிஸ்பிளே பண்ணி பாருங்க, என்ன இருக்கு பாருங்க. முதல்ல 1, 2, 3 இருந்தது, இப்போ வந்து SID1, SID2, SID3 அப் டு SID 34 வரைக்கும், 35 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது DFS அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறோம், ஒரு எக்ஸல் ஃபைல்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் காலம் நேம்ஸ் இக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எக்ஸ்எல்எஸ் ஃபைலில் என்ன காலம் நேம் இருக்கோ அதை அப்படியே வேரியபிள் நேமாக எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை நான் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். நமக்கு DFS அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிடச்சிருக்கு. சரிங்களா? அதில் 24 ஆப்ஜெக்ட் இருக்குது, 13 வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் ஜெண்டர் ஸ்டெராய்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், 13 வேரியபிள் இருக்கும் மொத்தம். சரிங்களா? 1, 2, 3, 4 எக்ஸட்ரா அப் டு இந்த 24 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அது வந்து ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே போல் ஃபேக்டரை யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இங்கே VR1 அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? 1 to 8501 1 to 8508 வரைக்கும் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? முதல்ல ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் VR2 ஒரு வெக்டர், VR3 அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் வெக்டர் தான். இங்கே VR3 வச்சுக்கிட்டு F3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே D1 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். VR1, VR2, F3 அப்படின்னு சொல்லி இருக்கும்.
right side la parunga f3 abingiradhu or factor okay la vr2 vr3 rendume vandu namakku character vector illa vr1 abingiradhu or integer vector appdi solli irukku seringla vr1 abingiradhu actually matrix okay la the d1 abingira data frame display panni paakalam enna irukku parunga edha vandha andha d1 abingira data frame illa vr1 abingiradhu or variable vr2 abingiradhu or variable f3 abingiradhu or variable இந்த டேட்டா ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் 8 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்குண்டான வேரியஸ் மெத்தட்ஸ் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.